Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுடிதார் வந்து பேண்ட்டு டாப்பு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா காட்டன் சுடிதார். நான் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலனா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேண்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேண்ட்டு பார்த்தீங்கன்னா இது செமிப்பட்டியாலா தான். இப்போ எல்லாமே சுடிதார்னாவே அதிகம் பார்த்தீங்கன்னா செமிப்பட்டியாலா தான் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கால் பகுதி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேண்ட்டை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லுங்கி எல்லாம் மூட்டுறக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிப்போம்லாம் அந்த மாதிரி ஒரு அரேஞ்சுக்கு வந்து மடித்து தையல் போட்டுக்கோங்க. இது வந்து ஓரத்தில் வர்றதுனால மேக்ஸிமம் இது கரை பீஸ் தான் வரும். அப்படியே நம்ம வந்து மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணியை விரித்து விட்டு அதை அப்படியே திருப்பி மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கணும். நம்ம எப்படி லுங்கி மூட்டுவோமோ அதே மாதிரி தான். இப்படி போடும்போது பிசுறு இல்லாமல் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கால் பகுதி நம்ம எவ்வளோ மடிச்சடிக்க கீழே அந்த காலோட கீழ்ப்பகுதியில் வந்துட்டு நம்ம எவ்வளோ மடிச்சடிக்க விட்டுருக்கோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம 2 இன்ச் விட்டுருந்தோம் அந்தளவுக்கு வந்து மடிச்சுக்கலாம். இதுக்கு வந்து கேன்வாஸ் ரொம்ப ஸ்டிப்பாக வேணும் அப்படின்னா கேன்வாஸ் வச்சோ ஸ்டிச் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் இருக்குது, நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல. அதனால் வந்து இப்போ கேன்வாஸ் இல்லாமல் நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் கேன்வாஸ் வந்து வச்சு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதிகமாக பார்த்தீங்கன்னா நான் கேன்வாஸ் வைக்க மாட்டேன். இப்படியே தான் வந்து துணியை மடிச்சடிச்சிடுவேன். இப்போ இதில் வந்து நம்ம 4 தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து மடிச்சடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச் கேப்பில் வந்து நம்ம ஒரு 4 தையல் போட்டுக்கலாம். நல்லா அந்த மேலேயும் கீழேயும் வந்து அந்த ஓரத்துலேயே தையல் போடுங்க. கோணையாக போகக்கூடாது, ஒரே நேராக இருக்கணும் தையலை. அதே மாதிரியே ரெண்டு சைடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கப்புறம் காலோட சுற்றளவு வந்து நம்ம மேக்ஸிமம் 6 இன்ச் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 5.5 வைக்கலாம். அப்போ தான் வந்து கால் வந்து கீழே இறங்காமல் இருக்கும். வச்சுட்டு ஃபுல்லாக துணியை வந்து ரொம்ப இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கால் ஜாயின் பண்ணிவிட்டு பாதியில் எடுத்துருவேன். அந்த சென்டர் பீஸ் வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்தோன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சைடு வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து துணி இழுக்காமல் வரும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேண்ட்டு நீங்கள் ஒருவேளை இழுத்துட்டீங்க அப்படின்னா எச்சு கம்மியாக போகிறக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 6 இன்ச் வச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5.5 இன்ச்சில் இன்னொரு தையல். ஸ்டார்டிங்கில் மட்டும் அந்த தையல் தனியாக வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட தையல் மேலேயே தான் அடிச்சுட்டு வரணும். பேண்ட் தைக்கும்போது மட்டும் நம்ம தையல் வந்து ஃபஸ்ட்டு போட்ட தையல் மேலேயே தான் இன்னொரு தையல் போடணும். தள்ளி போடக்கூடாது, ஏன்னா நமக்கு வந்து பேண்ட் தள்ளி தள்ளி போடும்போது தையல் பிரியக்கூடாது. அதுக்காக தான் பிரியாமல் இருக்கிறக்காக நம்ம போட்ட தையல் மேலேயே நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பேண்ட்டை இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே பிசுறு இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அதை கால் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்து பாட்டம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஜாயிண்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 இன்ச்சில் வந்து நம்ம மேலே எப்படி ஃபஸ்ட்டு எப்படி அந்த பீஸ்லாம் ரெடி பண்ணணுமோ அதே மாதிரியே ஒரு 6 இன்ச் அடிச்சுட்டு திருப்பி வந்து ஒரு 6 இன்ச் அடிக்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த நம்ம நாடா கொற்பலைங்களா அந்த இடம். இப்போ இந்த இடத்துல 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு தையல் போடணும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி 2 தையல் போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி விரித்து விட்டு இந்த சைடு ஒரு 6 இன்ச் மடிச்சடிக்கணும். மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த சைடு வந்து ஒரு 6 இன்ச் வந்து மடிச்சடிக்கணும். இந்த மாதிரி அடிக்கும்போது உங்களுக்கு அந்த நாட் வர இடத்துலையும் பிசுறு இல்லாமல் பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ அடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவும் போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே நாடா வந்து உள்ளே வச்சு தையல் போட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் வந்து தையல் போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். இது ரெடிமேட் நாடா இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பேண்ட் பீஸ்லேயே நம்ம அந்த கரை பீஸை நாளாக மடித்து தையல் போட்டு கூட நம்ம நாடாவை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் தைக்கிறவங்க எல்லாருமே வந்து நாடா வச்சுருக்க மாட்டோம். உங்களுக்காக ஒரு சுடிதார் வீட்டில் ஸ்டிச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேண்ட் பீஸ்லேயே வந்து நாடா பீஸ் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நல்லா நாளாக மடிச்சுட்டு கீழே எக்ஸ்ட்ரா பிசுறெல்லாம் இருந்தால் அதை கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம தைச்ச பகுதி இல்லாமல் இந்த சைடு சென்டர் வந்து ரெண்டையும் இந்த மாதிரி அட்கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடம் தான் வந்து ஃப்ளீட் வைக்க போகிறோம். நமக்கு அந்த சென்டர் கரெக்டாக வர்றதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ அந்த பாட்டம் பீஸும் அந்த கால் பகுதி ஜாயின் பண்ணதையும் எடுத்து வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா நம்ம அக்கட் பண்ணியிருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுட்டு உங்களுக்கு சுற்றி ஜாயின் பண்ணும்போது அட்டாச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளீட் வைக்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம அந்த பாட்டத்தை விட கால் பகுதி எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுட்டு வச்சு சுற்றியும் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பேண்ட் பீஸை வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பாட்டம் பீஸ் வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்கம் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் அந்த கால் பகுதியில் ஜாயின் போட்டிருக்கிற பீஸ் பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு வரணும். அட்டாச் பண்ணிட்டு வரும்போது ஃப்ளீட் வந்து கரெக்டாக சென்ட்ரு வரணும். அந்த சென்ட்ரு வர்க்காக தான் நம்ம அந்த அர்க்கத் பண்ணியிருக்கோம். அந்த அர்க்கத்தும் அந்த ஃப்ளீட்டோட நடுப்பகுதியில் வர மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது அந்த அடுத்த அர்த்தக் பண்ணியிருப்போம், சரி அடுத்த ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, அது வரைக்கும் ஃப்ளீட் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம வந்துட்டு ஃப்ளீட் வந்து மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்போது நம்ம சுற்றி அடிக்கும் போது நம்ம அப்படியே பிடிச்சிக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து கால் பகுதியில் ரெண்டு ஜாயிண்ட் வரும், மேலே பாட்டமில் ரெண்டு ஜாயிண்ட் வரும். அந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி பார்த்து அடிக்கணும். நம்ம அந்த அர்க்கத் பண்ணியிருக்கிற இடத்துல தான் சென்டரில் நமக்கு சைடில் வந்து ஃப்ளீட் வரும், அதுக்காக தான் அந்த அர்க்கத் பண்ணுறது. அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் வந்து கால் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியலன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வீடியோ பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ ரொம்ப ஸ்பீடாக இருக்குனாலும் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் வந்து மெதுவாக ஸ்டிச் பண்ணி பேண்ட்டு மட்டும் தனியாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். டாப்ஸ் வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து டாப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். பேண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, டக்குன்னு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பேண்ட் புரிஞ்சிக்கிட்டால் போதும், ரொம்ப ஈஸி தான். அடுத்தது வந்து டாப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து பேக் நெக் வந்து நார்மலாக ரவுண்ட் நெக் தான் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் வந்து நான் என்ன நெக்கோ அந்தளவுக்கு மார்க் பண்ணிவிட்டேன். ஒரு ரவுண்ட் நெக்கில் தான் டிசைன் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த பீஸ் நம்ம டிசைன் கொடுக்க கட் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து கேன்வாஸில் வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை கீழே வந்து மடித்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து வச்சு அப்படியே அடித்து திருப்பிக்கலாம். கேன்வாஸ் கொடுக்கறதுனால நான் இதுக்கு வந்து கேன்வாஸ் கொடுக்கல, இல்லைனா இதுக்கும் வந்து கேன்வாஸ் கொடுக்கலாம். கேன்வாஸே இல்லாமையும் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு சுடிதார் வந்து தைக்கும் போது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதிகமாக பார்த்திங்கன்னா நான் வந்து சுடிதாருக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ப்ளவுஸ் டிசைனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். வீட்டில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட கேன்வாஸ் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி நெக் பீஸ் வைக்கலான்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் தையல் போட்டோம்ல, அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது எல்லாமே ஸ்மால் கட் போட்டு எப்போவும் போல் நம்ம வந்து திருப்பிக்கலாம். சுடிதார் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்டிச் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்து கரெக்டாக தைக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த லைனிங்களோடு வச்சு அட்டாச் பண்ணும்போது நீங்கள் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணும். இல்லை கொஞ்சம் துணியை விட்டுட்டீங்க அப்படின்னாலும் லைனிங்க்கும் மேல் துணிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம நெக்கெல்லாம் அடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் பக்கம் வந்து சுடிதாரை ஸ்டிச் பண்ணிக்கணும். லைனிங் சைடு திருப்பி தையல் போட்டுட்டு சைடு ஓரமெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி மேல் பக்கம் வந்து லைனிங் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு மேல் பக்கம் வந்து தையல் போடணும். இப்படி தையல் போடும்போது கரெக்டாக துணி லூஸ் விழுகாமல் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா சுடிதாரில் இந்த லைனிங் அட்டாச் பண்ணுறது தான் பெரிய வேலை. இதை கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா சுடிதாரில் உங்களுக்கு எங்கேயுமே வந்து தூக்காது, பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ அந்த நெக்குக்கு பைப்பிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து பேண்ட்டோட கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எப்பவும் போல் பைப்பிங் கொடுக்க எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் வந்து பைப்பிங் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பைப்பிங் உள் பக்கம் வச்சு அடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப த்ரெட் பைப்பிங் மாதிரி ரொம்ப சன்னமாக நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. அதுக்காக தான் நான் வந்து இப்படி உள்ளே வச்சுருக்கேன். இப்போ அந்த ஓப்பன் கொடுத்துருக்கோம்ல கீழே, அது ஒரு சைடு மட்டும் நான் வந்து இப்படி அடித்து திருப்பினிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பைப்பிங் நீட்டாக இருக்கும். அப்படியே ஃபுல் பீஸ்க்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம், இல்லை இப்படி வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கீழே வரைக்கும் அடிச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது இன்னொரு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த பக்கம் திருப்பி விட்டு மடிச்சுக்கலாம். இந்த கார்னர் மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க. கீழே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல அந்த துணியை இப்போ நான் மடிக்கிற மாதிரி அப்படியே மடிச்சுருங்க. மடிச்சுட்டு அந்த ஓரத்துலேயே வந்து நம்ம பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நான் பைப்பிங் வச்சுட்டேன். இதே மாதிரி இந்த சைடு வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸ் ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம கட் பண்ண அந்த லைனிங் பீஸை விட இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணுற பகுதியில் மட்டும் ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் கழுத்து பகுதி வந்து கரெக்டாக அதே அளவே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் பேண்ட் பீஸ் கொடுத்து அப்படியே திருப்பிக்க போகிறேன். இப்போ பேண்ட்டோட நல்ல பக்கம் ரெண்டு உள்ளே போயிருச்சு. ராங் சைடு வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு அந்த கேன்வாஸை அதுக்கு மேலே வச்சுக்கிறேன். வச்சு திருப்பிட்டோம்னா ரெண்டு பீஸ் இருக்கிறதுனால கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பீஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். தைச்சிட்டு இதை வந்து ஸ்மால் கட் போட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வந்து நமக்குள்ளே போயிடுச்சு, வெளியில் தெரியாது. இப்போ இந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் வைக்கும்போது கண்டிப்பாக நூல் மாற்றி தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம டாப்புக்கு என்ன கலர் நூல் போடுறோமோ அதே கலர் போடாதீங்க, பார்க்க அசிங்கமாக இருக்கும். நூல் மாற்றிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ அந்த ஓரத்தில் தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண அந்த லைனிங் இருக்குல்ல அந்த பீஸை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டுக்கலாம். நான் இப்போ அதையே வச்சு அதுக்கு தள்ளி ஒரு கால் இன்ச் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டுலேயும் அதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம சுடிதாரோட நெக்கில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிட வேண்டியதுதான். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த லைனிங் நம்ம கட் பண்ண லைனிங் பீஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டும் வேணால் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கீழே ஓப்பன் வந்து பைப்பிங் கொடுத்துருந்தோம்ல அதுக்கு கீழே ஒரு பீஸ் வச்சு இந்த மாதிரி பைப்பிங் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். தையல் போட்டிருக்குள்ள அதுக்கு பக்கத்துலேயே வந்து கரெக்டான அளவு வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த கட் பண்ண பீஸை வச்சு மார்க் பண்ணிவிட்டு தேங்க, அப்போ தான் உங்களுக்கு அளவு வந்து மாறாமல் நீட்டாக அதே மாதிரி கிடைக்கும். இப்போ அதை வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறீங்க, ஏன்னு தெரியல எனக்கு. ஏதாவது வீடியோஸில் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள், இன்னும் எப்படி நல்லா பண்ணலான்னு பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வந்து அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். இப்போ பேக் சைடு வந்து அப்படியே வச்சு அடித்து திருப்பிக்கலாம். பேக் சைடும் கேன்வாஸ் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பேக் சைடுக்கு கேன்வாஸ் கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரி அடித்து திருப்பிடுவேன்.
உங்களுக்கு சாதா சுடிதார் லைனிங் இல்லாமல் எப்படி வந்து சுடிதார் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னா நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோஸும் போடுறேன். வேறு சுடிதாரில் என்னெல்லாம் காலர் நெக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பீஸ் எப்படி ரெடி பண்ணுமோ அதே மாதிரியே நான் வந்து பேக் பீஸும் வந்து ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அதையும் ஃபுல்லாக நான் காமிச்சிட்ருந்தேன்னா வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லென்த்தாக போயிடும், அதுக்காக தான். இப்போ இதோட ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், கட் பண்ணும் போதே இதுக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து கை கம் எல்போ ஸ்லீவுங்கிறதுனால துணி வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் அந்த பேண்ட் பீஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அந்த பேண்ட் பீஸை வச்சு நான் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துக்கிறேன். இப்படி பேண்ட் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ நான் அந்த பேண்ட் பீஸுக்கு கீழே ஒரு அரை இன்ச் அளவுக்கு அந்த பிங்க் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸ்லீவுக்கு வந்து லைனிங் இல்லை, எல்போ ஸ்லீவுக்கு அதிகமாக லைனிங் தேவையில்லை, காட்டனுங்கிறதுனால அப்படியே வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து இந்த இடத்துல ஒரு நாட் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த நாட் கட்டும்போது அந்த கார்னர் வந்து வளையாமல் அப்படியே இருக்கும், அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம எப்பவும் போல் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் வந்து பிசுறு இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் சுடிதார் வந்து ரொம்ப கழுத்து இறக்கமாக கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட் வச்சுருங்க, இல்லைனா வந்து ஷோல்டர் வந்து இறங்கி வரும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரைக்குள்ளே வைக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் கழுத்து இறக்குனீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து நிற்காது, கண்டிப்பாக நாட் வைக்கணும். அந்த மாதிரி ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆல்டர் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. இப்போ நான் வந்து கையோட லூஸ் பார்த்துட்டு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம எப்போவுமே மூணு தையல் போடுவோம். மூணு தையல் போடும்போது இந்த ஓப்பன் கிட்ட மட்டும் தையல் வந்து உங்களுக்கு பிரியக்கூடாது, மூணு தையலுமே அந்த ஓப்பன் கிட்ட ஒன்று மேலே ஒன்று தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஓப்பன் விரிச்சு அடிக்கும் போது கரெக்டாக வரும், இல்லைனா உங்களுக்கு அந்த ஓப்பன் விரிச்சு அடிக்கிற இடத்துல கரெக்டாக இருக்காது. அதனால் நீங்கள் தையல் மூணு தையல் தள்ளி தள்ளி போட்டாலும் அந்த ஓப்பன் கிட்ட வரும்போது கரெக்டாக ஒன்று மேலே ஒன்று தான் தையல் இருக்கணும். இப்போ மூணு தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. நான் அந்த சைடு வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ சைடு ஓப்பன் வந்து நம்ம மடிச்சு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாலாக மடிக்கணும். ஒரு அரைஞ்ச் கேப்பில் ஒரே மாதிரியே மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அப்படியே அடிச்சுட்டே வரும்போது இந்த இடத்துல நிறுத்தி அந்த பா ஷேப்புக்கு அதை வந்து கரெக்டாக அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பும் போது அடியில் எந்த துணியும் சிக்காமல் நீட்டாக வந்து இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த பா ஷேப் பார்க்க அழகாக இருக்கும், அந்த ஓப்பன் கிட்டேயும் உங்களுக்கு கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு தையல் வந்து அடுத்தது அந்த ஓரத்துலேயே வந்து கரெக்டாக ஒரே மாதிரியே போட்டுட்டு வாங்க. உள்ளே வெளியே போகக்கூடாது, அதை வந்து பார்த்துட்டு கரெக்டாக ஒரே மாதிரியே அந்த ஒரு ஃபூட் அந்த ஃபூட் இருக்குல்ல அந்த சிங்கிள் ஒரு ஃபூட் அளவுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் இப்படி திருப்பி பார்க்கும்போது நீட்டாக இருக்கணும், துணி உள்ளே கொஞ்சம் கூட சிக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு நாலு அந்த நாலு சைடு ஓப்பன் இருக்கு இல்லைங்களா அதை கரெக்டாக பிடிச்சிட்டு கீழே எக்ஸ்ட்ரா ஏதாவது பீஸ் இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். இதை கட் பண்ணாமல் நம்ம தைக்கும்போது நம்ம என்ன தான் கட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு தைச்சு முடித்ததுக்கப்புறம் மேலே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கரெக்டாக வந்து மடித்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஓப்பன்லேருந்து ஜாயின் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இந்த கீழே பாட்டம் ஃபுல்லாகவே மடித்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க, அப்படியும் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டும் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் வந்து நம்ம வந்து அந்த ஷேப் கிடைக்கிறதுக்காக பின்னாடி பேக் சைடு வந்து நம்ம ஒரு டாட் வந்து பிடிச்சிக்கலாம். கரெக்டாக அந்த ஆம் கோல்லேருந்து பிடிக்கக்கூடாது, ஆம் கோல்லேருந்து கீழே ஒரு ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கீழே வந்து கேப் விட்டு ஒரு நாலு இன்ச் அஞ்சு இன்ச் அளவுக்கு நம்ம வந்து ஷோல்டரோட சென்டர் பகுதியில் இந்த டாட் வந்து பிடிச்சிக்கோங்க. ரெண்டு சைடும் ஒரே சைடு ஒரே மாதிரி இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே தான் ஸ்டிச் பண்ணுறேன். இது பிடிக்கும்போது பேக் சைடு வந்து உங்களுக்கு தூக்கிட்டுருக்காது, நல்லா ஃபிட்டாக வந்து உங்களுக்கு சுடிதார் நல்லா அமைப்பாக இருக்கும் பார்க்குறக்கு, அதுக்காக தான். இப்போ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் அந்த வீடியோ வந்து அடுத்தவங்களும் பார்க்குறக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் தொடர்ந்து நான் வீடியோஸ் போட முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.